வணக்கம் பெற்றோர்களே, குழந்தைகளுக்கு இன்னைத்த சூழ்நிலையில் டிஜிட்டல் சாதனங்கள்ங்கிறது மிக முக்கியமானதாக ஆயிடுச்சு. பிறந்த குழந்தையிலிருந்தே தவறுன்னு தெரிஞ்சாலும் நாம் காண்பிக்கிறோம். குழந்தை அழுதா, குழந்தை பிடிவாதம் பிடிச்சா, கவனத்தை திசை திருப்ப, கேட்கறதுக்காக அதை சந்தோஷப்படுத்த, இப்படி பல விஷயங்களுக்காக டிஜிட்டல் சாதனங்களை நாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்திகிட்டு இருக்கும்போதே நம்ம மனசில் ஒரு பயம் இருக்குது. இவ்வளவு தூரம் கொடுக்குறோமே, இதனால் குழந்தைக்கு ஏதாவது தொல்லை வருமா? நிறைய மருத்துவர்கள் வந்து டிஜிட்டல் சாதனங்களை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, அதில் இருக்கக்கூடிய திரைநேரம் குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிக்கின்றிருக்காங்க. ஏன் நாம் கூட ஒரு டிஜிட்டல் திரைநேரத்தை பற்றி 2-3 காணொளிகளை போட்டிருக்கிறோம், அதனுடைய இணைப்பையும் இதோடு தர்றேன். இவ்வளவுகள்லாம் பார்த்துட்டு கொடுக்காமலும் இருக்க முடியல, கொடுத்தாலும் பயமாக இருக்குது. எப்படி ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் தந்தையா, தாயா, பெற்றோரா இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு 2 வயது வரை டிஜிட்டல் சாதனங்களை தயவு செய்து தராதீங்க. காரணங்கள் நிறையா சொல்லியிருக்கோம், இந்த காணொலிகளை பாருங்கள். 2 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளே 1 மணி நேரம் அதிகபட்சமாக பள்ளிக்கூடங்களில் டிஜிட்டல் சாதனங்கள் மூலம் வீட்டு பாடங்களை தந்தாங்கன்னா சொல்லிடுங்க, தயவு செய்து அதை மாற்ற சொல்லுங்கள். விளையாடுவதற்கு நேரத்தை தர சொல்லுங்கள். இது தவிர வீட்டில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நாம் செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம், நாம் ஒரு நல்ல ரோல் மாடல், முன் மாதிரியாக இருக்க வேண்டியது இருக்கும். நம்ம பயன்படுத்துகிற சாதனங்கள், திரை சாதனங்கள், திரை நேரத்தை குறைக்க வேண்டியது இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே வாட்ஸ்அப்பை திறந்து அதை நோண்டிகிட்டு இருக்கிறது, செய்தி பார்க்குறேன்னு சொல்லி ராத்திரி முழுசு முழிச்சிட்ருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கம் கெடலாம், நேரம் கழித்து தூங்கலான்னு கண்ட சமூக வலைத்தளங்களில் நேரத்தை செலவு செய்கிறது. மற்றபடி இதை தவிர குழந்தைகளுக்கு பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை, குழந்தைகள் மனதில் பதியக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாமே பார்ப்பது, இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா நாம் தான் நம்ம குழந்தைக்கு முதல் மாதிரி, முன் மாதிரி. நம்மளை பார்த்தா நம்ம குழந்தை இருக்கும். ஏதாவது பெற்றோர் குழந்தையை பற்றி ஒரு புகார் சொன்னாங்கன்னா, வீட்டில் யாருங்க அதே மாதிரி அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பா அப்படி இல்லை, அவங்க அம்மா அப்படி, தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது, 13 வயசுக்கு மேலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரலாம். 18 வயசுக்கு மேலே தான் சில சமூக வலைத்தளங்களுக்கு நாம் அனுமதி, அவங்க நேரடியாக கலந்துக்கிறதுக்கு அனுமதி தரணும், அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் 6ஆம் வகுப்பு தாண்டின உடனே ரீல்ஸ் போடுற குழந்தைகளும், 8ஆம் வகுப்பு தாண்டின உடனே இன்ஸ்டாவில் கதைகளை போடும் குழந்தைகளும் நிறையா இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதல்ல குழந்தைகிட்ட பேசணும். குழந்தைகிட்ட ஆரம்பத்திலே பேசுங்க. என்னென்ன விஷயங்கள் நாம் கவனிக்க வேணுங்கிறத அடிக்கடி பேசுங்க. குழந்தைகள்கிட்ட நேரடியாக ஓப்பனாக இருங்க. எந்த விஷயத்தையும் நேரடியாக சொல்ல பாருங்கள். சுற்றி வளைச்சு மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லும்போது ரொம்ப கோபப்பட்டு திட்டி நம்ம நிதானத்தை இழக்க வேண்டாம். அமைதியாக பொறுமையாக சொல்லுங்கள். என்ன சொல்லலாம்? இந்தந்த சமூக வலைத்தளங்களில் எந்தெந்த வயசுக்கு நாம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தும் போது என்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி பெற்றோர்களாக நாம் நம்மளை முதல்ல இந்த சமூக வலைத்தளங்களை பற்றியும் அவங்க பயன்படுத்தும் செயல்களை பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டியதற்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது தெரியலையோ அதை பற்றி தேடுங்க. அவங்க பயன்படுத்துகிற சமூக வலைத்தளங்கள், விளையாட்டுக்கள், செயலிகள், அது எல்லாத்தையும் நீங்களையும் பயன்படுத்தி பாருங்கள். அப்புறம் நிறையா வலைத்தளங்கள் இருக்குது, பெற்றோர்களுக்கு உதவும் வலைத்தளங்கள். அந்த வலைத்தளங்களை நாம் பார்த்து என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் குழந்தை தேவையில்லாததை பார்க்குது, ஆபாசமான விஷயங்கள் அதுக்கு அறியாமலேயே வந்துடுது, அதை மாற்றக்கூடிய அந்த குழந்தையினுடைய மனசையும் நல்ல எண்ணத்தையும் மாற்றக்கூடிய பல விஷயங்கள் அவங்களுக்கு அறியாமலே அவங்க மற்ற வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது வருதுன்னா, பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது எல்லா வலைத்தளங்களிலும்
இருக்கு. உங்களுடைய கணினி மற்றும் திரை டிஜிட்டல் டிவைசஸில் எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் என்ன கண்டென்ட்டு குழந்தை பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிறத முதல்ல வச்சுருங்க. அப்புறம் அடுத்தது இந்த குழந்தைகளுக்கு ப்ரைவசி செட்டிங்ஸ்னு ஒரு ஒரு சமூக வலைத்தளத்தில் இருக்குது, அதை பாருங்கள். அதில் எந்த விஷயங்களை எல்லாரும் பார்க்கலாம், எந்த விஷயங்கள் குழந்தைகள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கு அனுப்புகிற விஷயங்களை எல்லாரும் பார்க்கலாம், குறிப்பிட்ட நண்பர்கள் மற்றும் பார்க்கலாம், குடும்ப நண்பர்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ப்ரைவசி செட்டிங்ஸை கரெக்டாக பயன்படுத்துங்க. குழந்தைகள் எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறாங்க திரைகளை அப்படிங்கிறத கண்காணித்துட்டே இருங்க. வீட்டில் எல்லாரும் நான் இவ்வளவு நேரம்தான் ஒரு நாளைக்கு திரை நேரத்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறத கட்டாயமான ஒரு ரூல்ஸாக கொண்டு வாங்க. சட்டம் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு குழந்தைகள் ஒத்துக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கட்டுப்பாட்டு விதிகள் என்ன கொண்டு வரீங்களோ இதை எல்லாரும் கடைபிடிக்கணும். அம்மா கடைபிடிக்க மாட்டாங்க, அப்பா கடைபிடிக்க மாட்டாங்க, குழந்தை மட்டும்தான்னா குழந்தை ஒத்துக்காது. இதை கடைபிடிக்கலைன்னா இதுக்கு என்ன பக்க விளைவு அப்படிங்கிறத பின் விளைவுங்கிறதையும் நீங்கள் சுத்தமாக எழுதி வைக்கணும். எந்த இடத்துல அவங்களுடைய திரை நேரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுக்க வேண்டியது இருக்கும். நான் தெருவில் தினந்தோறும் காலை நடைப்பயிற்சி போது பார்த்தீங்கன்னா நிறையா வீடுகளுக்கு வெளியும் மாடிப்படிகளிலும் மரத்தடிகளிலும் குழந்தைகள் அப்பா அம்மாவுடைய செல்பேசி எடுத்துட்டு விளையாடுவதை பார்த்துருக்கிறேன். அதனால் இந்த இடத்துல தான் இதை வச்சு விளையாடணும், இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு குழந்தைகளுக்கு சொல்வது நல்லது. இதை சரியாக செய்யலை, தேவைக்கு அதிகமாக பார்க்குது, கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறுது அப்படின்னா அப்போது அதுக்கு ஒரு நாள் அல்லது அரை நாள் அடுத்த நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பறித்து கொள்ளுங்கள். அப்போ தான் குழந்தைக்கு தெரியும் கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்கலைன்னா இந்த சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத. குழந்தைகள் ஒரு சமூக வலைத்தளத்தில் சொல்லப்போனால் இப்போதைக்கு ஒரு ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களை பின்தொடருங்கள். பின்தொடர்ந்து அந்த குழந்தைகள் என்ன பதிவிடுறாங்க, அவங்க நண்பர்களோட என்ன விதமாக பேசிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்தான செய்திகள் வருதா, பிரச்சனையான விஷயங்களில் அவங்க மாட்டிக்கிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருங்க. அவங்கள பின்தொடருங்கள். அவங்களுடைய ஒரு பதிவு போடுறாங்கன்னா பின்னாடி போய் கண்ணு சூப்பரா மச்சி அப்படின்னுலாம் போட்டுட்ருக்காதீங்க, சத்தம் போடாமல் கவனிச்சிட்ருங்க. அவங்க எவ்வளவு தூரம் தங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தாமல் இருக்கும் குழந்தைகள் குறைவு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்தலைன்னா அந்த குழந்தை கீழ்த்தரமாக நினைக்கப்படும் சூழல் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் சரியாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்கணும். தவறாக போகாமல் இருப்பதற்கு அவங்கள நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப சுற்றிக்கிட்டே பின்னாடி எல்லாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இக்கு வச்சுட்டு புள்ளி வச்சுட்டு செய்யாத அதை பண்ணாதன்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. நிறையா அவங்களுடைய எண்ணங்களையும் கமெண்ட்ஸுகளையும் போட்டு தள்ளிகிட்டே இருக்காதீங்க. குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, எந்த வலைத்தளங்க போகிறாங்கன்னு பார்க்குறீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு நாள் உட்கார்ந்து அந்த வலைத்தளங்களுக்கு போகலாம், ஒன்றா சேர்ந்து சில விஷயங்களை பார்க்கலாம். குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பிடிக்குதுன்னா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து விளையாடலாம். விளையாடும்போது அல்லது அந்த தளம் வலைத்தளங்களுக்கு செல்லும்போது இதில் என்ன பிரச்சனை, இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, இதில் நமக்கு தெரியாமலே மாட்டிக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லலாம். இந்த வலைத்தளங்கள் மட்டும் இல்லை, எல்லா டிஜிட்டல் உலகத்திலையும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித்தர இதை பயன்படுத்துங்க. ஆன்லைன் வலைத்தளத்தில் போகும்போது உங்களுடைய அனுபவங்கள் அல்லது மற்றவர்களுடைய அனுபவங்கள், பிரச்சனைகள் என்னென்ன எதிர்கொண்டாங்க, எவ்வளவு தூரம் பயப்படுத்தப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள், பாராட்டப்பட்டார்கள், நல்ல விஷயங்களையும் சொல்லுங்கள், கெட்ட விஷயங்களையும் சொல்லுங்கள். எப்போது குழந்தை உங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. சில நேரங்களில் உங்களுடைய படங்கள் தவறாக பயன்படுத்தப்படலாம், உங்களை பற்றி தவறான செய்திகள் பரப்பப்படலாம். அந்த நேரத்தில் உடனடியாக குழந்தை சொல்லும், உங்கள்கிட்ட கலந்தாலோசிக்கும் அப்படிங்கிற சூழலை ஒரு நண்பனாக குழந்தைக்கு ஏற்படுத்தினீங்கன்னா
நல்ல ஒரு டிஜிட்டல் தந்தையாக தாயாக பெற்றோராக நீங்க இருக்க முடியும் பெற்றோர்களே நல்ல ஒரு டிஜிட்டல் பெற்றோராக இருப்பது அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்